శ్రీమాంకటనాథార్య కవితార్కిగజేధరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుభారతి అస్మద్గురుపరంపరాయే నమః. இந்த பாதத்துல மூணாவது அத்தியாயம் மூணாம் பாதத்துல கடைசி ஸ்லோகம், அதுவும் பாதார்த்த சங்கிரகம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் இது. போன ரெண்டு ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகத்துல 10 அதிகரண சங்கிரகம், இரண்டாவது ஸ்லோகத்துல 9 அதிகரணங்களுடைய சங்கிரகம், அது சஞ்சுபக்ஷம். இது மூணாவது ஸ்லோகத்துல 7 அதிகரணங்களை சொல்ல போறேன். அதுல முதல் அதிகரணத்துல, அதாவது 20வது அதிகரணம், இந்த பாதத்துல 20வது அதிகரணம், மொத்தத்துல இந்த 19 அதிகரணம் எடுத்துக்கோ. அதுல முதலாவது அதிக பயணம் 20வது அதிகரணம், முதல் அதிகரணம் பொருள்கள் பாதிகரணம். இந்த பொருள்கள் பாதிகரணத்துல என்ன பயிற்சி அப்படின்னாக்கா, நம்ம வந்து நித்தியப்படி பிறந்த அன்னையிலேந்து போகிற பர்யந்தம் காத்தால எழுந்துண்டு திருப்பி தூங்குற பர்யந்தம் நித்தபடி ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். இந்திரியங்களால பண்றோம், மனசுனால பண்றோம், உடம்புனால பண்றோம், முக்கிய பிராணனால பண்றோம், புத்தியினால பண்றோம், ஜடராஜினால பண்றோம், இப்படி எவ்வளவோ கர்மாக்களை நித்தியபடி நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நித்தியம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதுல அனைத்தையும் ஒவ்வொரு வஸ்துவனால பண்றது, மனசுனால பண்றத ஒரு அக்னியாக உருவகப்படுத்திக்கணும். அதுக்கு பேரு மனசித்து, வாக்குனால பண்றத வாஸ்தித்து, இப்படி எல்லா இந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசு, 11 இந்திரியங்களால பண்றது 36,000 நாள், 100 வருஷம், ஒரு வருஷத்துக்கும் 360 நாள், 36,000 நாள். அந்த 36,000 நாளும் நாம என்னென்ன காரியங்களை பண்றோமோ, நம்முடைய தைனந்தின வியாபாரங்கள் என்னென்ன, நம்மளால செயல்கள் பண்ணப்படுகின்றதோ, எண்ணப்படுகின்றதோ, சிந்தனை பண்ணப்படுகின்றதோ, எல்லாம் அத்தனையும் ஒரு அக்னியாக மாத்திக்கணும், அக்னியாக மாத்திக்கணும். அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் பாவனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்றத இது இதெல்லாம் ஒரு இது, ஒரு திருஷ்டி விதி மாதிரி வச்சுக்கலாம், நித்திய பிரம்ம நித்திய மாதிரி தான் வச்சுருக்கார். இதுக்கு வந்து பலன் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, பசுரூப பலன், கால்நடை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா அது கிடைக்கும், இல்லை அது வேண்டாம் அப்படின்னா மோட்சமே கிடைக்கும் அப்படின்னா சொல்றதுக்கு சுதப்பிரிக்க அதிகம் இருக்கு. அதனால இப்போ இந்த நம்ம சிந்தனை பண்ற போது இது மாதிரி பாவிக்கிறமே, இந்த மனஸ்துதாதி அக்னிகள்லாம் எந்த யாகத்துக்கு அங்கம், கிரியாமயமான லோகத்துல நம்ம பண்றமே யாகங்கள்லாம் அதுக்கு அங்கமா இருக்குமா, அல்லது உபாசனத்துக்கு அங்கமா, வித்யாமயமான யாகத்துக்கு அங்கமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு பூர்வபக்ஷி இங்க வந்து மின்னாடி அனுபவத்துல இஷ்டகசித்தன் சொல்றது. இஷ்டகசித்தன்னாக்கா செங்கல் ஆளான சைனம் அக்னிகுண்டம், அது இது இந்த மனசுதாதிகள் இஷ்டகசித்தன். இது ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணு விகல்பம், இது விகல்பமா எடுத்துக்கணும். இத்தையோ அத்தையோ கொண்டு பண்ணினாக்கா பசுரூபம் பலன் கிடைக்கும். அதனால இது வந்து அந்த இஷ்டகஜதன்றது என்னது, உடம்பால பண்ண போடக்கூடியது, செங்கல் எடுத்துன்னு வந்து மண் எடுத்துன்னு வந்து பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும். அதனால அது கிரியாமய கிருது, கிரியாரூபமான யாகத்துக்கு தான் அது அந்தம். அந்தம் அதுக்கு விகல்பமா இது சொன்னதுனால இது சமமா இருக்கு. அதனால இந்த கிரியாமய கிருதுதான் மனசுராதிகளும் அங்கம் அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான், அது கிடையாது. சித்தார்த்தியனுடைய திருவுள்ளம் அது இல்லை, இதெல்லாம் வித்யாமயக்கிறது தான். ஏன் வித்யாமயக்கிறது அப்படின்னு சொன்னாக்க,
இங்க ஒரு தியாகத்துக்கு என்னென்ன தேவையோ, சஸ்திரம், ஸ்தோத்திரம், பாத்திரம். நம்ம சஸ்திரம்னாக்கா மந்திரம் சொல்றது, ஆனா ராகம் இருக்காது, பாட முடியாது. ஸ்தோத்திரம்னா பாடுறது, கானம். அது இதனால சொல்லப்படக்கூடிய முனியினுடைய குணங்கள். அதே மாதிரி கிரகம்னா பாத்திரம், யாகத்துக்கு வேண்டிய பாத்திரங்கள். இப்படி ஒரு யாகத்துக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையுமே மனசினாலேயே பண்ணணும், எல்லாம் கற்பிக்கப்பட்டு பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கு. மனசா கிருஷ்ணந்த, மனசா சம்சந்த, மனசா ஸ்துவந்த அப்படின்னு மனோமயேழு மனசு மனோமய கிரியத்தை அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது அத்தனையுமே வித்யாரூபமாக தான் இருக்கு. அதனால வித்யாமய கிரது, அதுக்குதான் இதெல்லாம் வித்யாமயமான ஒரு யாகம். அந்த யாகத்தோட தான் அங்கம் அது. கிரியாமயமான கிரதுவுக்கு இது அங்கமாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்ற. இது பூர்ணவிகல்பாதிகரணத்தினுடைய சாரம். இதுதான் இருபதாவது அதிகரணத்தினுடைய சாரம் இது. அதனால வித்யாரூபா மனசு முதலியவைகள்லாம் ஞான ரூபமான கிரது, கிரியாரூபமான கிரதுவுக்கு அவைகள் அங்கமில்லை. ஞான ரூபமான கிரதுவுக்கு தான் அங்கம் அது அப்படின்னுட்டு இந்த இருபதாவது அதிகரணத்தினுடைய சாரம். அதன் பிறகு பிரம்ம வித்யா உபாசித்தோம், சரீரே பாவாதிகரணம் 21வது அதிகரணம். பிரம்ம வித்யா உபாசிச்சு ஜீவன் தன்னுடைய சுரூபத்தையும் உபாசிக்கணும், தன் சுரூபம் சுபாவம் அதெல்லாம் கூட உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுல நம்மளை உபாசிக்கணும், நம்ம சுரூபம் எப்படிப்பட்டது, நம்ம சுரூபம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டு வருது. அதுக்கு அவன் வந்து பூர்வபட்சி சொன்னான், அதுக்கு நாம இப்பதான் அனுபவிக்கிறோம், இப்பதான் உபாசிக்கிறோம், இப்ப உபாசிக்கிச்சா நம்ம சுரூபம் எப்படி இருக்கு, கர்மாசனுடைய கர்த்தாவா இருக்கும், அதனுடைய பலத்தை அனுபவிக்கிற போஸ்தாவா இருக்கும். அதனால இந்த கர்ம விஷயமான இந்த உடம்போட கூடின கர்த்தத்துவம் போக்திருத்தம் இதெல்லாம் தான் சிந்தனை பண்ணணும். இதெல்லாம் சிந்தனை பண்ணிதான் நாம வந்து உபாசனம் பண்ணணும். இதான் இங்க இருக்கிறது. அதனால இத்ததான் பண்ணணும், இதை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் இந்த ஞாத்திருத்தம் லௌகிகமான ஞாத்திருத்தம் இத மாதிரி விஷயங்கள்லாம் தான் பண்ணணும் அப்படின்னுட்டு பூரபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அது கூடாது. ஏன் கூடாது, ஏன்னா லோகத்தில் அப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அது தப்பு. அதனால இதான் கிரமம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பூரபக்ஷி சொன்னாக்க இதுதான் அதை ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா நாமும் எப்படி உபாசனம் பண்றோமோ அப்படித்தான் மோட்சத்துல போய் அனுபவிப்போம். இங்க எப்படி இதான் தக்கிரத நியாயம், ஏதா கதரஸ்தன் லோகே புருஷோ பவதி அதேதோ பேத்திய பவதி. இங்க எப்படி நம்ம உபாசனம் பண்ணுவோமோ அந்த மாதிரிதான் அங்க போய் அனுபவிப்போம். அதுதான் பிராப்தி. நான் கணக்க இங்க உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் அதெல்லாம் நான் அனுசந்தானம் பண்றேன்னு வச்சுக்கோங்கோ, மோட்சத்துக்கு போனாக்கா அதுதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆகிடும். அதுதான் எனக்கு கிடைக்கணும், அது இங்கே கஷ்டத்தை இதுக்கோசம் நான் திருப்பி உபாசனம் பண்ணி அங்க போய் அதை அனுபவிக்கணும்னா நம்ம என்ன கஷ்டப்படுறோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மாதிரி அல்லாடுறமே, இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா எப்படி நம்ம அங்க போய் சேர்ப்போம், அந்த சிந்தனையில தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு நல்லா அங்க போய் அனுபவிக்கிறோம் ஆனந்தமா, அதனால நம்ம ஆசைப்படுவோம். அதை விட்டுட்டு அங்க போய்
இதே கர்த்தத்துவம் இதே பௌத்தத்துவத்தை அனுபவிக்கணும்னாக்கா அது யாருக்குமே பிடிக்காதே. பிடிக்காதே திருப்பி அனுபவிக்கணும்னாக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு உபாதனம் பண்ணணும்னு வைப்பேன். அதனால அது தேவையில்லை. ஆகையினால அந்த தகவத்தியைக்கு சேகமா இருக்கக்கூடிய பிரஜாபதி வாக்கியத்துல இந்திரனுக்கு பிரஜாபதி உபதேசிக்கிறார், ய ஆத்மா அபகத பாத்மா இதரா விமர்த்தியு விசோகா விசிகித்தா அப்படின்னு. பெருமாளுக்கு உண்டு நமக்கு உண்டு, அங்க வாக்கியங்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும். என்ன பெருமாளுக்கு சொல்லச்ச ஏஷ ஆத்மா அபகத பாத்மான்றது, ஜீவனுக்கு சொல்லச்ச யஹ ஆத்மா அப்படின்னுட்டு வாக்கியம். அந்த வாக்கியத்துல சொல்லப்பட்ட அபகத பாத்மத்வாதிகள் அதுதான் ஆவிர்பூத சுரூபம்னு சொல்றது. பின்னாடி நாலாவது அத்தியாயத்துல நாலாம் பாகத்துல பல பாதம் வருது, அவர் இதையே சமைக்க போறார். சம்பத்தியாவிற்பார்த்தார் பிராமண தேவனிகி உபன்யாசாதித்யா அப்படின்லாம் சொல்லி சமைக்க போறார். அதனால அபகத பாத்மத்வாதி குணங்கள் தான் அனுபவிக்க போறோம், அதுதான் நமக்கு பிராப்தியம். எப்படி பெருமாளுடைய சுரூபமோ அப்படிதான் நம்முடைய சுரூபம் அப்படின்னு அங்க இருக்கு. அதுதான் அனுபவிக்க போகணும். அதை விட்டுட்டு நீங்க கர்த்தத்துவம் பௌத்தத்துவம் சொன்னாக்க அது வரவே வராது. அதனால அந்த அனுபவம் அங்க வராது, அந்த அனுபவம் வரக்கூடாது. லோகத்திற்கு கர்த்தத்துவம் பௌத்தத்துவம்லாம் வேண்டாம். அதனால சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை தான், ஆத்மஸ்வரூபம் ஆத்மகுணம் அதை தான் அனுசந்தானம் பண்ணணும், உபாசிக்கணும். அப்படி பண்ணினாதான் நமக்கு என்ன கிடைக்கும், மோட்சத்திலையும் அது கிடைக்கும். அதனால அதை தான் உபாசிக்கணும்னு இந்த 21வது அதிகரணத்துல சாய்ச்சார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த அதிகரணம் 22வது அதிகரணம், அது அங்காபத்த அதிகரணம். அதுல யாகங்களுக்கு அங்கமா இருக்கிறது உத்தியதைகள். அந்த உத்தியதைகள்ல எல்லாத்துக்கும் உபரதன விதியா இல்ல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல உண்டுதானா? ஏன்னா உத்தியத உபாசனம்ன்றது நிறைய இடத்துல இருக்கு. உத்தியதம்ன்றது நிறைய எல்லாம் எந்த யாகம் பண்ணாலும் சரி அவுத்காத்திரம்னு ஒண்ணு உண்டு. அதாவது உத்காத்தாக்கள் போய் இந்த உத்தியதத்தை தானம் பண்ணுவா, நிறைய சமகானம் பண்ணுவா, ஆனந்தமா இருக்கும் அந்த சமகம், அற்புதமா இருக்கும். நான் கேட்டிருக்கேன். அதனால சமவேத வாக்கியம் வேதானம் சமவேதத்தின் பிரமா சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளவு சொன்னாலும் சரி எத்தனை கேட்டாலும் அடுக்கவே அடுக்காது. 100-150 பேரு யஜுர்வேத பாராயணம் பண்ணுவார், 8-10 பேர் தான் சமகானம் பண்ணுவார். அவ பண்ற சமகானம் இந்த 100-150 பேர் பண்றாரு யஜுர்வேத பாராயணம் அதை அடிச்சிடும். ஏன்னா உச்சை சாம்னா சமவேதம் உச்சஸ்வரத்துல சமகானம் பண்ணணும். அதனால அந்த சமகானமானது எதிர்வேதத்தை தள்ளிடும் குரலையே. ஏன்னா எதிர்வேதம் அழுதிதான் சொல்லணும், குரலை கீழே அழுக்கிதான் சொல்லணும். இளையத்தோத்தேத்தோ பயிரஸ்தோ பயிரஸ்தே இப்படி குரலை அழுக்கிதான் சொல்லணும். சமகானம் அப்படி இல்லை, உன்னாயின்னு உறக்கதான் சொல்லணும். அதனால இது அவ்வளவு சிராமியமா இருக்கும். அந்த சமகானங்கள்லாம் எல்லா யாகத்தையும் உண்டு. ஆனா உத்தியத உபாசனம் சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், சில இடத்துல சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் உத்தியத உபாசனத்தை எங்கெங்கெல்லாம் சொல்றதோ அங்க ஒன்றிதான் பண்ணணுமா இல்ல எல்லா இடத்துலயும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுண்டு எல்லா இடத்துலயும் பண்ண வேண்டாம், எங்க சொல்லப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல பண்ணா போறும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ அது தவறு, எல்லா அங்கங்களும் ஒரே அங்கம் தான். அதாவது என்ன அர்த்தம், ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் எந்த வேதமாக இருந்தாலும் சரி யார் யாகம் பண்ணாலும் அந்தந்த யாகத்துக்கு என்ன அங்கமோ அதெல்லாம் அனுஷ்டிச்சு தான் ஆகணும். இப்போ இது எஜுர்வேதியா இருந்தாலும் சாமவேதியா இருந்தாலும் முக்கியதுன்றது எல்லாருலையும் பண்ணிதான் ஆகணும், உபாசனத்தையும் அப்படிதான் பண்ணி ஆகணும். அதனால எல்லாருமே இந்த உத்தியத உபாசனத்தை அவசியம் அனுட்டிச்சே ஆகணும் அப்படிங்கிறத இந்த அதிகரணம் சொல்றது. எல்லாரும் உத்தியத உபாசனம் பண்ணிதான் ஆகணும் இஷ்டப்பட்டாக்கா. அதாவது எனக்கு உத்தியத உபாசனம் பண்ணி நான் வந்து இந்த வீரியவத்தரோன்ற பலத்தை அனுபவிக்கணும்,
தடை இல்லாம இருக்கணும். அத்தை நான் கணக்க ஆசைப்பட்டேன்னாக்கா அதை நான் அடைஞ்சே தீரணும். அதை ஆசைப்பட்டா அதை பண்ணணும், அப்ப அந்த உபாசனத்தை பண்ணலாம், இல்லையனாக்கா பண்ண வேண்டாம். இப்படியாக இந்த அதிகரணத்துல சொல்றது அங்காபத்தாதிகரணம், அங்காபத்தாதிகரணத்துல இந்த மாதிரி சொல்றது. இந்த உத்தியோகத்தை எல்லாம் எங்க படிச்சிருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் நாம் பண்ணணும் அப்படின்றத இந்த அதிகரணத்தினுடைய அர்த்தமாக சாதிச்சார். இது 21வது அதிகரணத்தினுடைய பாரம். அது மாதிரி இங்க வந்து 22வது அதிகரணத்தினுடைய பாரம். அதுக்கப்புறம் வைஸ்வான விருத்தி இருக்கு. இந்த வைஸ்வான விருத்திய இது வந்து பூம கதவத்தியாக சுவாதிகரணம். இதுல வயசான விருத்தி இருக்க அதுல கேகே அஸ்வபதி அவர்கிட்ட 6 ரிஷிகள் போறா போய் பிரார்த்திக்கிறார். அவர் பாவம் ரிஷிகள்லாம் வந்துட்டாலே இப்பேற்பட்ட யோகிகள் வந்திருக்கா இவர்கள்லாம் எப்படி நம்ம சேவிக்கணும்னுட்டு வந்து என்னுடைய ராஜ்யத்துல திருட்டு பயம் இல்லை, திருட அநியாயமே கிடையாது, நியாயமானது தான் நடக்கிறது, நானும் யாகம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ரத்துக்குகள்லாம் எவ்வளவு நான் சம்பாவனை பண்ணுவனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், அவசியம் எழுந்துடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் கேகையர். உடனே இவாள்லாம் சொல்றார், பணத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், நீ வந்து வைஸ்வான வித்தியங்களை உபதேசிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்ப பிரார்த்திக்கிட்டு இவர் கேட்கிறார், அவப்பமன்யவரை பார்த்து கேட்கிற, அவப்பமன்யவரே நீர் எதை உபாசிக்கிறார், வைஸ்வான ஆத்மாவான நான் வந்து சொர்க்கலோகத்தையும் நான் உபாசிக்கிறேன், அது தலையாச்சு அது மூர்த்தா, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் கேட்கிட்டு ஒருத்தர் தலைன்ற அதாவது ஒருத்தர் சொர்க்கலோகம், ஒருத்தர் ஆதித்யன், ஒருத்தர் வாயு, இன்னொருத்தர் ஆகாசம், இன்னொருத்தர் ஜலம், இன்னொருத்தர் பிருத்வி அப்படின்லாம் சொல்றார். இந்த ஆரை கேட்டுட்டு 6 அவயவங்களை சொல்றேன், இதெல்லாம் அவயவங்கள் அங்கங்க பணத்தை சொல்றேன், அதனால அங்க கேள்வி வந்துடுறது, இத இப்படி பிரிச்சு பிரித்து சொன்னோ பிரிச்சு பிரிச்சு உபாதனம் பண்ணணுமா, பிரிச்சு பிரிச்சு உபாதனம் பண்ணலாம், சேர்ந்து உபாதனம் பண்ணலாம், அப்படியா, அதெல்லாம் கிடையாது, சேர்ந்துதான் பண்ணணும், ஒரே மாதிரி மொத்தமா சேர்ந்து சமாசமா பண்ணணும், சமஸ்தமாக பண்ணணும் அப்படின்னா 3 விதமா சந்தேகம். பூர்வபக்ஷி பலன் சொல்றது, 2 இடத்தையும் பலன் சொல்றது, ஒண்ணு பிரிச்சு பிரிச்சு பண்ணலாம் அல்லது பிரிச்சு பிரிச்சு வேண்டாம், பிரிச்சு பிரிச்சு பண்ணலாம் பலன் இருக்கு, அந்த மாதிரி சேர்ந்து பண்ணலாம் அதுலேயும் பலன் இருக்கு, அதுலேயும் பலன் இருக்கிறதுனால அதுலேயும் பண்ணலாம் இதுலேயும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பதில் கிடையாது, சமஸ்தமா தான் பண்ணணும். ஏன் சமஸ்தமா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அங்க வந்து பிரிச்சு பிரிச்சு பண்றதுல எப்படி பலன் சொல்லப்பட்டதோ தூஷணமும் சொல்லப்பட்டிருக்கு. நீ கணக்க சொர்க்கலோகத்தை அந்த ஈஸ்வரர் ஆத்மாவுக்கு தலையா நினைச்சு பண்ணினேன்னாக்கா உனக்கு பசதி பிரியம் அத்தியன்னம் நீ நல்ல போக்கியங்களை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீ பிரிச்சு பண்ணினேன்னாக்கா உன் தலை வச்சுடும், போகத்தை அனுபவிப்ப ஆனா உன் தலை வச்சிடும், தலை வச்சுட்டா என்ன அனுபவிக்கிறது, அந்த மாதிரி கண்ணா பண்ணினேன்னாக்கா நல்லதெல்லாம் பார்ப்பேன், பிரியமா இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன் ஆனா கண்ணு போடும், கால் போயிடும், பிராணம் போடும், இப்படிலாம் சொன்னாக்கா என்ன பிரயோஜனம், இது தூஷணம், நிந்தை இருக்கு, இந்த மாதிரி நிந்தைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பிரிச்சு பண்ணவே கூடாது, பிரிச்சு பண்ணினாக்கா நிறைய தூஷணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தூஷணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சமஸ்தமா தான் பண்ணணும், சமஸ்தம் சமஸ்தமா சேர்ந்துதான் பண்ணணும், பிரிச்சு பண்ணவே கூடாது, பண்ணினா பெரிய தோஷம், அந்த தோட்டத்தை நாம் அனுபவிக்க கூடாது. அதனால வைஸ்வானர பஜனை வைக்க உபாசனம்
அதை வந்து சமஸ்தியம் சமஸ்தமாகத்தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 23வது அதிகரணத்தினுடைய சாரம் இது. அதனால அதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதன் பிறகு அநேக வித்தியைகள் இருக்குது, அநேக வித்தியைகள் பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பிரம்ம வித்தியைகள்ல எல்லாத்துக்கும் பேரு பிரம்ம வித்தியன்னு பேரு, எல்லாத்துக்கும் பிராப்தி பிரம்ம பிராப்தி பலன், பிரம்ம பிராப்தி தான் பலன், பிரம்ம வித்தியன் பேரு, உபாசித்தை தியாகித்தை எல்லாம் ஒரே அர்த்தம் அப்படின்லாம் கொஞ்சம். அதனால இந்த அர்த்தம் வந்து பிரம்ம வித்தியம் எல்லாம் ஒரே வித்தியை தான், பல வித்தியைகள் கிடையாது அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு ஒரு விஷயம் அவர் சொல்றான். அதை ஒத்துக்கல பாஷக்காரர் சூத்திரக்காரர் என்ன சப்தாதி பேதா அறிகிறார். நானா சப்தாதி பேதா பேர் மாதிரி இருக்கே, நகர வித்தியை சத்தியை அக்ஷர வித்தியை இப்படி எல்லாம் பேர் மாதிரி இருக்கே, அதே மாதிரி உபாசித்த தியாயித்த இந்த மாதிரிலாம் இருக்கே, அந்த சோதனை பிரவர்த்தக வசனங்கள் அதுவும் மாறி இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு பேதங்கள் இருக்கு, இப்படி பேதங்கள்லாம் இருக்கிறதுனால இவைகளெல்லாம் ஒரே வித்தியன்னு எப்படி சொல்றது, ஒரே வித்தியன்னு சொல்லவே கூடாது. அதனால வேறு வேறு வித்தியா இருந்து போட்டுமே அப்படிதான் இருக்கணும். யாருக்கு எந்த வித்தியை பிடிச்சிருக்கோ அந்த வித்தியை அவங்க அனுட்டிக்கிட்டோம். எல்லாம் ஒரே வித்தியன்னு சொல்லவே கூடாது, அப்படி இல்லை சாப்பிட்டோம். ஏன் போனா அதனால சொல்லவே வேண்டாம், ஒவ்வொன்றுத்துக்கும் இத்தனை குணங்கள் பிரிச்சு எத்தனை அதுல பல பேரனே சொல்லிருக்கோம். மது வித்தியில அந்த ஆத்மஸ்வரூபத்தை பூர்வகமானது வசுவா இருந்துட்டு அதன் பிறகு போகணும் மோஷத்துக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால அந்த மாதிரி பல பேரமும் இருக்கே எவ்வளவோ இருக்கு, அதனால ஒரே வித்தியன்னு சொன்னதே கூடாது. சுவாமி தேவீனம் சூக்ஷமா ஒரு விஷயம் பார்த்துட்டேன், இது என் பிரமாணத்தில் உள்ளோம் என்ன அப்படின்னாக்கா இந்த இந்த அதிகரணத்தினால சப்தாதி பேதா அதிகரணத்தினால ஞாச வித்தியைக்கும் பக்தி யோகமான பிரம்ம வித்தியை அவைகளுக்கும் வித்தியாசம் சொல்றது. பிரம்ம வித்தியன்னு சொன்னாக்கா சர்வாதிகாரிகம் இல்லை, எல்லாருமே பண்ணணும்னு சொல்ல முடியாது, திரைவர்ணிகள் தான் பண்ணலாம், பிராமண கஷத்திரிய வைசியாது இவா உண்டிதான் அதை அனுஷ்டிக்க முடியும். எல்லாருமே அனுஷ்டிக்க முடியாது, எல்லாருமே இதை அனுஷ்டிக்கவே முடியாது பிரம்ம வித்தியை. ஆனால் சரணாகதி வித்தியை இருக்கு பாருங்கோ ஞாச வித்தியை, அது சர்வாதிகாரி தேசிகன் இதில் சாய்க்கிச்ச அதிகாரங்கிற சாய்க்கிச்ச அந்தனர் அந்தியர் அப்படின்னு சாய்க்கிறார். அந்தனர்னா பிராமணன், அந்தியர்னாக்க கடைசி ஜாதி, எல்லா ஜாதிகளும் இவாதான் உண்டு அவாதான் இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது, எல்லாருக்குமே சர்வாதிகாரிகள் அனைத்து பேருமே இந்த வித்தியைய அனுஷ்டிக்கலாம். அதை சொல்றதெல்லாம் நோக்கு, ஞாச வித்தியன் பேரு, பரநியாசம் பேரு, சரணாகதியின் பேரு, பிரபத்தியின் பேரு, அங்கேயோ நகர வித்யா சத்து வித்யா அக்ஷர வித்யா சாந்தி வித்யா அப்படி பேதம், இந்த மாதிரி பேதங்கள் இருக்கு. இன்னொன்னு இது தானுஷ்குனுடைய க்ஷணசாத்தியமான லட்சியம் மாதிரி மொத்தம் வெள்ளெடுத்து அடிக்கிறான் ஒரே க்ஷணம். அது சுவேதாசுரோட சொல்றது ஞாச வித்தியைய சொல்லத்தே இது சொல்றது, இந்த மாதிரி ஒரு தனுசு அந்த தனுசை வச்சுன்னா அம்ப வச்சுன்னு அடிக்கிறான், எதை குறி வச்சு அடிக்கிறோமோ ஒரு க்ஷணத்தில் அடிச்சுடுவான். அந்த மாதிரி தான் இந்த சரணாகதி, இதுல ஒரு க்ஷணத்துல பெருமாள் நம்ம அடைந்து விடலாம். அதுலேயே திருஷ்ட பிரபத்தி ஆர்த்த பிரபத்தின்னு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம திருப்த பிரபத்தி தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்த்த பிரபத்தி பண்றதில்லை, ஏன்னா அதுக்கு ரொம்ப மகா விசுவாசம் வேணும்,
சுவாமி தேசியின் புலவர் சாதிச்சார் சம்பிரதாயத்துக்கு வாய்த்த உணவு எம்பெருமானால் 120 தனுஷத்திரம் அவள் இல்லாமல் அவன் ஒட்டிக்கல. ஏன் அவன் ஒட்டிக்கலன்னா அவளுக்கு விசுவாசம் எல்லாம் இருக்கு, யோகிதம் இருக்கு, ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட சம்பிரதாயத்துக்கு நிறைய பண்ணணவா, எவ்வளோ கிரந்தங்கள், எவ்வளோ கோயில்கள், எவ்வளோ மாதங்கள், அதனால அவ பண்ணல. ஆனால் நம்மளெல்லாம் பண்ண சொல்லல, காரணம் இது மகாவிசுவாசத்துக்கு வேணும். அந்த மகாவிசுவாசம் நம்ம இடத்துல யாருக்கும் இல்லை. தேசிகனே சாய்க்கிற அதிகார சங்கிரகத்துல இன்றோ நாளையோ ஒன்று மகிழ்ச்சிகின்றவனே சரணாதி பண்ண மோஷம் கொடுன்னு ஜோ கொடுத்துட வாங்கிக்கோன்னு இன்னைக்கு வேணாம் ஏத தேகாவசானி அப்படின்னு அதுக்கு இன்றோ நாளையோ அப்படின்னு ஒவ்வொன்று பரிகாசம் பண்ணி தெரிக்கிறானா பகவான். அதனால இந்த திருப்தப்படுத்த நாம பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா நமக்கு ஆசை இருக்கு அதனால போட்டோம். ஆகையினால இந்த மாதிரி பேதம் சொல்லணும், அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணம் வந்தது, சப்தாதி பேத அதிகரணம். இது 24வது அதிகரணத்தினுடைய அர்த்தம் அது. அதுக்கப்புறம் மோட்சத்தை குறித்து பண்ணப்படக்கூடிய பிரம்ம வித்தியர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி அனுஷ்டிக்கணும், எப்படி அனுஷ்டிக்கணும்னாக்கா அதாவது ஏதோ ஒரு வித்தியை அனுஷ்டிச்சாலே போருமா அல்லது பல வித்தியைகளை சேர்த்து அனுஷ்டிக்கணுமா அப்படின்னு விகல்ப அதிகரணம். அதுல பூர்வபட்சி சொல்றான் இது வந்து பல வித்தியைகளை சேர்த்து தான் அனுஷ்டிக்கணும். ஏன்னா பூர்வமீமாம்சையில சொர்க்கம் ஓணும்னாக்கா அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான், தர்த்தபூர்ணமாத இட்டையும் பண்ணுவான், ஜோதிஷ்டோம யாகத்தையும் பண்ணுவான். ஏன்னா எத்தனை யாகங்கள் பண்றாலோ அத்தனை யாகங்களும் அவள் பலன் நிறைய கிடைக்கும், பலன் நிறைய கிடைக்கணும். அதுக்கோசரம் அவன் யாகங்கள் நிறைய பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் பிரம்ம வித்தியையும் அது மாதிரிதான் பண்ணணும், நிறைய அனுபவம் மட்டுமே, நிறைய பிரம்மானுபவம் நிறைய வரும். அதுக்கோசரம் சேர்த்தே பண்ணட்டும் விகல்பம் பண்ணு அப்படின்னுட்டு பூர்வபட்ச ஆட்சேபித்தான். அதுக்கு சூத்திரக்காரர் கிடையாது, விகல்பாக அவசிஷ்ட பலத்த யாகத்தினவானாக்க சுருக்கம் அந்த பலன் இந்த பலன் அதுவும் இந்த யாகம் பண்ணா கொஞ்சம், ரெண்டு யாகம் பண்ணா அதிகம், மூணு யாகம் பண்ணா ரொம்ப ரொம்ப அதிகம், இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இந்த பிரம்ம வித்தியை இருக்குதே இதுக்கு மோட்சம்தான் பலன், பிரம்மத்தை அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும், ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒருத்தருக்கு கொஞ்சம் ஒருத்தருக்கு அதிகமாக கிடையாது, அவசிஷ்ட பலன். அதனால விகல்பந்தான், விகல்பந்தான் இங்க அதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணாலே போதும். இது எதுக்கு மோக்ஷார்த்தானம், மோக்ஷத்துக்கோ இருக்கக்கூடிய வித்தியைகளை அனுப்பிச்சாக்க விகல்பமாகத்தான் இருக்கும், ஒரு வித்தியை பண்ணாலே போதும். ஆனால் காமியங்கள் வேணும், சாதாரண இந்த பலன் வேணும் அந்த பலன், சில வித்தியைகள் அனுப்பிக்கலாம். அப்படி அனுப்பிச்சாக்க அதுக்கு விகல்பம் கிடையாது, சமச்சயம் தான். ஏன்னா லோகத்துல நாம ஆசைப்படுற காமியங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்ச காலம்தான் இருக்கும், அதிக காலம் இருக்காது, கொஞ்ச காலங்கள் தான் அதெல்லாம் இருக்கும், ரொம்ப நாள் இருக்காது. ரொம்ப நாள் இருக்கணும்னாக்க அந்த வஸ்து அந்த பலன் அது நன்னா உபாசிக்கணும், அதாவது காமிய வித்தியைகளை நிறைய உபாசிக்கலாம். ரெண்டுத்தையும் சூத்திரக்காரன் சொல்லியிருக்கேன், மோட்சம் ஓணுமா அதுக்கு விகல்பமே போறோம், ஏதாவது ஒரு வித்தியை அனுசந்தானம் பண்ணாலே போறோம். ஆனால் காமிய பலன் வேணும்னாக்கா அதுக்கேத்த மாதிரி பல வித்தியைகளும் சேர்த்துதான், அப்படி சேர்த்து பண்ணினோம்னாக்கா நிறைய பலன் கிடைக்கும். காமியங்கள் காமிய வித்தியைகளும் இருக்கு, அதை வச்சு பண்ணுங்க அப்படின்றத இந்த விகல்பாதி இனத்துல 25வது இனத்துல சாட்சியம். அதன் பிறகு கடைசி அதிகரணம் 26வது அதிகரணம். இதுல அந்த 17வது அதிகரணத்தை சொன்னது புத்தியத வித்தியைக்கு
நியமமா பண்ணியே ஆகணுமா, அல்லது இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நாங்க சாதிச்சத இங்க திருப்பி ஆக்ஷேபம் பண்ணி அதுக்கு அநியமம் சொல்ற. உத்தியத்தை திருட்டு உத்தியத உபாசனம், அந்த உத்தியத உபாசனத்துக்கு நியதி கிடையாது, பண்ணியே ஆகணும் அப்படின்னு நியமம் பண்ண வேண்டாம். ஏன் நியமம் பண்ண வேண்டாம்னாக்கா அது காமிகள் தான், எனக்கு பிரதிபந்தக நிவர்த்தி வேணும், தடைகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டாக்கா அதுக்கோசரம் நம்ம இதை பண்ணலாம், உபாசனம் பண்ணலாம். நமக்கு அதெல்லாம் வேண்டாம், பிரம்ம வித்தியை தானா அதெல்லாம் சாதிச்சுக்கோ அப்படின்னுட்டு யாகம் பண்றான். அதுக்கு தேவைன்னா பண்ணணும், தடை இல்லாம இருக்கணும் இந்த யாகத்துக்கு அப்படின்னு இருந்தா அதை பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அதனால நியத்தி கிடையாது அப்படின்றத இந்த 26வது அதிகரணத்துல இது சாட்சி பட்சம். இப்படி சொன்னதுனால இந்த மாதிரி 26 அதிகரணங்களுடைய சங்கிரகத்தை இப்பளவு அழகாக மூணு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தேன். இந்த மூணாவது இந்த ஸ்லோகத்தை பாருங்க. வித்யா ரூபாக மனசி பிரபதய உச்சிதாக ஞான ரூப கிரதஸ்தாக க்ஷேத்ரி சுத்தோன சிந்தியாக கிருதகுண சகல உத்கீத பூர்வேஷு திருஷ்டி சாமஸ்தியேனைவ வைஸ்வானர பஜன மத அநேக வித்யோபபத்தி மோக்ஷார்த்தானாம் விகல்பாக புனஹ அனியதி உத்கீத திருஷ்டே இஹ ஊச்சே. வித்யாரூபாக மனசு பிரபுதய வித்யாரூபாக உச்சிதாக, மனசுக்கு வாக்குக்கு கர்மச்சுக்கு இது மாதிரிலாம் இருக்கு, இதெல்லாம் வித்யாரூபங்களாகத்தான் சொல்லணும். ஏன் ஞானரூப கிரதஸ்தாக, இதெல்லாம் ஞானரூப கிரதுவா இருக்கு, கல்பிக்கப்பட்ட யாகங்கள், அதனால வித்யாமயமான கிரத்து அனுப்பிரவேசம் தான், கிரியாமய கிரத்து அனுப்பிரவேசம் இல்லை அப்படின்றது 20வது அதிகரணம். அப்புறம் க்ஷேத்ரி சுத்தாக அனுசித்தியா, க்ஷேத்ரி இந்த ஜீவன், ஜீவன் தன்னுடைய சுரூபத்தையும் உபாசிக்கிறான். எப்படிப்பட்ட சுரூபம், சுத்தாக சுத்த சுரூபம், அது பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட ஏ ஆத்மா பிரதாத்மா இத்தியாதி வாக்கியங்கள், இத்தியாதி சுரூபம் குணங்கள், அதுதான் சொல்லணும், அதுதான் இங்க அனுதந்தானம் பண்ணணும். கஷேத்ரி சுத்தக அனுசிந்தியாக அப்படின்றது 21வது சாரம். அது மாதிரி கிரத்து பூன சகல உத்தீத பூர்வேஷு திருஷ்டி, கிரது குண கிரதுவுக்கு அங்கமா இருக்கக்கூடிய சகல உத்தீதம் எல்லா உத்தியதங்கள்லையும் எங்கெங்க என்னென்ன படிக்கப்பட்டிருக்குதோ அனைத்து உத்தியதம் முதலானவைகள்ல உபாசன விதி இருக்கு. உத்தீத பூர்வேஷு திருஷ்டி, உத்தீதம் முதலமைவாற்றில் இந்த திருஷ்டி உபாசனம் பண்ணணும். இது 22வது அதிகரணத்தினுடைய சாரம். இது வைஸ்வானர பஜனம் சாமஸ்தியேனைவ, இந்த வைஸ்வானர உபாசனம் அது சாமஸ்தியேனைவ, சமஸ்தம் அதனுடைய தர்மம் சாமஸ்தியம், சமஸ்தமாகவே பண்ணணும், சாமஸ்தியமா பண்ணணும், அப்படி பண்ணாதான் பலன். அப்படி இல்லாம வியஸ்தமா பண்ணாக்கா தலையே போயிடும் கண்ணே போயிடும் சொல்றது. அதனால இது 23வது அதிகரணத்தினுடைய சாரம். அதுக்கப்புறம் இந்த சப்தாதி பேதாதிகரணம், அதுக்கு அக பிறகு அநேக வித்யோபபத்தி, அந்த 24வது அதிகரணத்துல பல வித்தியைகள் இருக்கு, பிரம்ம வித்தியைகள் ஒரு வித்தியை தான் இருக்குது அப்படின்னு, ஒரே வித்தியை தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் சப்தாந்தரம் அத்தியாசம் பிரகரணம் குணம் சந்தியா சங்கியான ஆறு சொல்லிருக்காங்க. அதை வச்சுட்டு சப்தாதி பேதாதி, சப்தம் முதலான பேதம் இருக்கிறதுனால பல வித்தியைகள், ஒரே வித்தியை கிடையாது, அதுலேயே ஞாச வித்தியையும் தனியா இருக்குன்றதும் சொல்றேன் அப்படின்றது இந்த சப்தாதி பேதாதி கிரணத்தினுடைய சாரம். இது 24வது கிரணம். 25வது கிரணம் விகல்பாதி கிரணம்,
மோக்ஷார்த்தானாம் விகல்பம், காமியார்த்தானாம் அவிகல்பம், சமச்சயம் தான். மோக்ஷார்த்தமான வித்தியா இருந்தாக்க ஏதோ ஒன்று பண்ணாலே போகணும், அதனால விகல்பா அவசிஷ்ட பலத்தம். ஆகவே 25வது கிரணத்துல மோக்ஷார்த்தமான வித்தியைகளுக்கு விகல்பம் தான், சமச்சயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு கடைசி அதிகரணத்துல புனா திரும்பவும் அந்த 17வது அதிகரணத்துல சொன்னது என்னது, உத்தியத திருட்டு உத்தியதோ பாத்திரத்துக்கு அணியதி நியமம் கிடையாது. தண்ணியே அவன் எப்படி உத்தியதத்தை அங்கமா பண்ணுவோமோ அவன் உத்தியதோபாசனத்தையும் நியமேன யாகங்களுக்கு அங்கமா பண்ணணும் அப்படின்றது கிடையாது, அணியதி நியமம் இல்லை அப்படின்னுட்டு யதாசிரிய பாவாதிகரணத்துல சொல்றாரு. இக இந்த பாதத்துல இப்படி 26 அதிகரணங்களை பூச்சையே கிரமத்து சொன்ன சொல்லப்பட்டது எல்லாத்தையும் சொன்ன. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்துல இல்ல இந்த 3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட 26 அதிகரணங்களுடைய சங்கிரகத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் பூச்சேன்னு சொல்லணும். மதர அதிகரணத்தை சொன்னார், சர்வவேதாந்த பிரத்யத்தை பிரத்யாதிகரணத்தை சாதித்தார், அன்னதாத்வாதிகரணத்தை சாதித்தார், 26 அதிகரணங்களுக்கும் ஊச்சே ஊச்சேன்னு சொன்னதுன்னு சொன்னேன். அதை சொன்ன அத்தியாகரம் பண்ணணும், எல்லாத்துக்கும் சொன்னேன்னு சொன்னேன். இப்படி இந்த 26 அதிகரணங்களோட கூடின இந்த பாதத்துல மொத்தம் இவ்வளவு விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கோசம் 72 ஸ்லோகங்கள், 72 ஸ்லோகங்கள்னால சுவாமி தேசிகன் இது சாத்திருக்கார் அப்படின்னாக்க எவ்வளவு விசேஷம் அது, இது ரொம்ப நமக்கு தேவையான விசேஷம் அது. இந்த பாதம் இந்த பாதத்துலதான் 64 சூத்திரங்கள், 26 அதிகரணங்கள். அதனால இந்த உபாசனங்கள் எல்லாம் சொல்றதுன்றதுனால இது விசேஷமான பாதம். ஏன்னா உபாயம் அதுதான முக்கியம், தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம், ஹிதம் தான் நடுவில் இருக்குது, தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் ஹிதம் ரெண்டுத்துக்கும் இடம்னா உபாயம். அதனால இது மத்தியமணி அவ்வளவு சொந்தது, 26 அதிகரணங்கள், 64 சூத்திரங்கள், தேசிகன் 72 ஸ்லோகங்கள் அப்படி சாதிச்சிருக்கேன்னு இந்த அதிகரண இந்த பாதத்தினுடைய வைபவம் நன்னா பண்ணிக்கலாம். ஆகவே இது விசேஷமான பாதம் அது. இந்த பாதத்தை இவருமே அது என்னால் புரிஞ்சு வருகின்றோம் கொஞ்சம் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இது வந்து கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் மீமாம்சா விஷயங்கள்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது அத்தனையும் கிரகிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை அடையினால முடிஞ்ச பிரியந்தோம் வைக்கா வச்சுட்டேன். இப்போ அந்த ஸ்லோகத்தை பாருங்க, வித்யா ரூபா மனசித்ய உச்சிதா ஞான ரூப கிரதுஸ்தா க்ஷேத்ரி சுத்தோன சிந்தியா கிரது குண சகலோ கீத பூர்வேஷு திருஷ்டி சாமஸ்தியேனைவ வைஸ்வானர பஜனமத அநேக வித்யோபபத்தி மோக்ஷாந்தானாம் விகல்ப புனஹ அணியதி கவிதாச்சிகாய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.